से बड़ी ऊपर அங்கமும் இருக்குது அரூபமும் இருக்குது. அங்கத்துக்கு அரு ரூபம் இல்லை உருவம் இல்லை. அது அருவம் உருவம் அந்த தேவையான சொல்ற அங்கமண்டா உடல் அருவா உருவம் ரூபம் இல்லாத ரூபம் இல்லைன்னா அருவம் அருவம் கடவுள் அங்கம் உள்ள அங்கம் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சிருஷ்டிகளும் அங்கம் இல்லாதது கணக்கு தெரியாது இதோட சிருஷ்டிகளோட சேர்ந்த அதுவும் கடவுள் இதுவும் சேர்ந்ததுதான் இதை விட்டுட்டா தனியான அது அது மட்டும் அல்ல அதை மட்டும் சொல்லுவோம் இல்லாது இதையும் சேர்க்காம உங்களுக்கு நான் இருந்தாலும் நீ இருந்தாலும் அவன் நான் சொல்லுவான் நாங்கள் நீ என்று சொல்லுவோம் அவன் நான் சொல்ல நாங்கள் நீ என்று சொல்ல குழப்பம் உண்டாது அதனால தான் ரெண்டும் ஒன்றுதான் சொல்லியது அதாவது தஞ்சை தஷ்மீர் ரெண்டும் ஒன்று ரெண்டு ரெண்டும் தஞ்சையும் தஷ்மீரும் ஒன்றாத நேரத்தில் அது தஞ்சை மகளாக கலப்பற்ற தஞ்சை அதுதான் எல்லாம் சொல்லுவோம் இல்லாமல் சிருஷ்டிகளை மாத்திரமல்லான்னு சொல்லுவோம் சிருஷ்டிகள் இல்லாத கண்ணுக்கு தெரியாத பொருள்களை மட்டுமே அல்லான்னு சொல்லுவோம் தாற்பயம் முழுவதும் தாற்பயம் எல்லாமே அதிலிருந்து தான் வந்து அதுதான் நாங்கள் அல்லான்னு சொல்லுவோம் இல்லாமல் வேறு எதுவும் சொல்ல வேறு என்ன இருக்கு சொல்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் உள்ளது தானே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அது இருந்தது தான் இருக்கிறது தான் இல்லைன்னு சொல்கிறதும் இருக்கிறது தான் சயின்டிஸ்ட்டு பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு கொண்டு நாங்கள் இல்லை நீ இல்லைன்னு சொல்கிறது தான் நாங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதுதான் அவங்களுக்கு நம்மளுக்கு முடிவுள்ள வித்தியாசம் அவன் சரியாக கண்டுட்டாங்கன்னு சொன்னால் சரியான நிலையை வந்துடுவாங்க அப்போ எல்லாமே அதாரத்தினத்தில் அதுக்கு மாற்றமாக விரோதமாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எதாக இருந்தால் இந்த இரும்பாக இருந்தாலும் ஒரு துரும்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது அதுதான் அதிலிருந்து வெளியானது ஆனால் அதுதானண்டா அல்லான்னு சொல்லக்கூடாது அதுலேருந்து அதுதானண்டா கருத்து அதுலேருந்து வெளியானதுன்றது தான் கருத்து இந்த மாதிரியான வாழ்க்கை வாக்கியங்களை நாங்கள் உபயோகிக்கிற நேரத்தில் தான் மக்கள் திண்டாடுறாங்க அதுதான் சொன்னோடனே அதுவும் அல்ல தானுன்னு எடுத்துக்காங்க அதனால தான் போய் ஒருவர் கேட்டாரோ மீனை வெட்டி அந்த அந்த அல்லாவில் ஒரு துண்டை வெட்டித்தராங்க மீனை அந்த அல்லாவில் ஒரு துண்டை வெட்டித்தாங்க அப்போ அதை அல்லா வாக்கிட்டாரு அப்போ அதுதான் தவறாங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது அது அந்த நேரத்தில் அது அல்லா அல்லா அல்லேன்னு சொல்லவும் கூடாது அல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலும் கூஃப்ரு அதுதான் அல்லா தான் அக்குத்தான் அதுலேருந்து வெளியே வந்த ஒன்று அதுலேருந்து வெளியே வந்த அப்படி சொல்லிட்டா எல்லாமே போகத்தமாக எல்லாமே அதான் இருக்குது அதுதான் வெளியாக இருக்குது அதுலேருந்து வெளியாக இருக்குது அதுலேருந்து வெளியாக இருக்குது அதுதான் அதுதான் சொல்லிட்டா அது முழுமையாக இல்லை பகுதிகள் உதவுது உது உதுவண்டா பகுதிகள் உறுப்புகள் மனிதனுக்கு கைகால் வரல் கண் மூக்கு வாய் தலை
காலெல்லாம் இருக்கிற மாதிரி உடல் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் மனிதன் சொல்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு மனிதன் விரலை வெட்டி ஒரு துண்டை வச்சுட்டு அதை மனிதன் சொல்லலாமா? மனிதன் அந்த பேர் போயிட்டு. ஆனால் எங்கிருந்து வந்தது? மனிதன் இங்கே வந்தது. எங்கேருந்து தானே போயிடுச்சு? கையில் இருக்கக்கூடிய ஒரு விரலை வெட்டி அங்கே வச்சுட்டு அதை எதுலேருந்து போனது? மனிதன் நீந்து போன. அப்போ மனிதன்லேருந்து போனது மனிதன்ட ஒரு பகுதி தான் போயிருக்குது. மனிதனில் ஒரு பகுதி தான் போயிருக்கு, ஒரு சிறு பகுதி. அதை மனிதன் சொல்ல முடியாது. சொல்ல முடியும், மனிதன்லிருந்து இருந்த ஒரு பகுதி, மனிதன் இருந்த ஒரு பகுதி. இப்போ நாங்கள் ஒரு பொருளை பார்த்துட்டு அதை அல்லான்னு சொல்லிட்டா சிரிக்கு, அல்லா அல்லேன்னு சொல்லிட்டாலும் கூப்பிடு. இதை பார்த்துட்டு இது அல்லான்னு சொன்னாலும் இது அல்லான்னு சொன்னால் சிரிக்கு, இது அல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலும் கூப்பிடு. அல்லா இல்லைன்னு சொல்லிட்டா இது அல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அதுலேருந்து வந்தது தானே எப்படி இல்லைன்னு சொல்லணும்? அதை இல்லைன்னு சொன்னால் கூப்பிடு. இது அல்லான்னு சொல்லிட்டா அல்லாக்கு நிகராக சொல்லிட்டான் சிரிக்கு. அழகான வார்த்தை, நம்ம வாப்பா உபயோகிச்ச வார்த்தை, எல்லாத்துக்குமே அது பொருத்தமான வார்த்தையாக இருந்தது. எல்லாத்தையும் பரிபூர்ணமாக கருதி அதுதான் அது என்று நினைக்கிறது தான் அல்ல. பகுதி பகுதியாக நான் நினைக்கிற நேரத்தில் அது அல்ல. ஆனால் பகுதி அல்ல இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் சிரிப்புண்டாது. அது அது அல்லாதான் சொல்கிற நேரத்தில் குஃப்ரு உண்டாது. எவ்வளோ அழகான வார்த்தை. நான் அல்லாவில் இருக்கிறேன்னு ஒரு ஆள் வந்து இருந்தாரான் இடத்துல, இங்கே வாப்பா இருக்கிறேன் இடத்துல பேசுவேன் இருந்திருக்காங்க. இவர் வந்து நான் அல்லாவில் இருக்கிறேன்னு சொல்லி சேரில் இருந்திருக்கேன். நான் அப்போது அளவுதான் உடனே சொன்னால் அந்த முஷ்ரிக் கண்டாங்க. சரி தானே, இது அல்லாண்ட எப்படி சொல்ல எனக்கு சரிக்காக போச்சு. நுக்கமான அறிவு தான் தவைதுடைய எல்மண்டது. விளையாட்டு மல்ல கூத்தமல்ல, எல்லாரும் தவை தவைதன்னு பேசுகிறாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏதோ ஞானத்தை வளர்க்குற மாதிரி சிலர் தெரிஞ்சத்தையும் சொல்கிறாங்க, தெரியாதையும் சொல்கிறாங்க. அது நேரத்தில் சேகுமார் சேகுமார்னு சொல்லி கொண்டு ஒன்றுமே இல்லாமல் ரெண்டு சிந்திக்கிற சொல்லி கொண்டு இருந்தால் போதும்னு சொல்லி சொல்லணும்னு இருக்காங்க. அதுலேயே இல்லை, இது இருக்குது தரேக்கா இருக்கிறது அதுலேயே இல்லை. அவங்க தரேக்காவை ராத்திபுலையும் மோடி தோதுறதுலேயும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க வச்சுருக்குறாங்க ஜிக்ரு செய்கிறதுலேயும். அதனால தான் இன்றைக்கு எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுபானல்லா 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 அந்த வீட்டுக்கு போய் அந்த சிவகுமாந்திர ரூமில் போய் சுபானல்லா சுபானல்லா அதெல்லாம் என்ன சுபானல்லா, அந்த சுபானல்லால் வேலையே இல்லை. அப்போ இதெல்லாம் எப்படியோ இதை ஒரு ஒரு செய்கண்டு சொல்லி எனக்கு தெரியல. ஞான வழக்கமே இல்லாத ஒருவர் எப்படி செய்கிறது? கட்டாய ஞான விளக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்கும். சரியாக தரிக்கிட்டு அப்படிங்கிறது மாறிபத்து மாறிபத்த அளவுக்காவது வரும். மாறிபத்த அளவுக்கு வந்துட்டாலே போகும், அவர் சொல்க வாயுதன். மாறிபத்துகிற அளவுக்கு என்னென்னா அல்லாண்டா என்னான்னு அறிகிறது மாறிபா. அதுதான் அல்லாண்டா என்ன எடுத்து அவன் அறிஞ்சிட்டான்டா அவன் சொர்க்க வாயுதன். ஆனால் பாவங்கள் செய்யாமல் இருக்கும். சர்டிஃபிகேட் கிடைச்சிட்டு சிலர் யோசிச்சிருவாங்க, அப்படி இல்லை. பாவங்கள் செய்யாமல் இருக்கணும், மற்றவங்களோட மனதை நோய்க்காமல் இருக்கணும், நேர்மையாக நடந்து கொள்ளணும். இதெல்லாம் அதுக்கு பின்னால் வரக்கூடிய சக்திகள்.
இந்த சத்துக்கள்லாம் சரியா இருக்கும். அல்லாஹ் அறிஞ்சாலும் இந்த சத்து சரியா இருக்கும். அப்படி சத்து சரியா பூர்ணமாகாத நேரத்துல அவங்க அங்க போனா ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். தன்னை தனக்கு தான் அநியாயம் செஞ்சு கொண்டது, தான் தன்னை தானே மனதை நோக்கி பாவம் செஞ்சது, தனக்கு தான் தான் தெரிஞ்சு கொண்டு எப்படி செய்யுது எல்லாம் பொருள். அதனால நேர்மை மனிதன்களை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நன்றி பாராட்டு அது மிகவும் முக்கியம். எல்லாவுக்கும் நான் நன்றி பாராட்டும். எங்கே வச்சு நன்றி பாராட்டுறது? வானத்திலையா? எங்களுக்குள்ளே நாங்கள் இருந்து நன்றி 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 பாராட்டிக்கணும். எங்களுக்குள்ளே தான் நான் அது இருக்குது. எங்களுக்குள்ளே எங்களோட சேர்ந்து எங்களுக்கு எங்களோட பிரிக்க முடியாமல் எங்களுக்கு வெளியாலையும் உள்ளாலுமா உள்ளுமாக எங்களுக்குரிய அவனுக்கு நாங்கள் அந்த அல்லாவுக்கு அந்த அல்லா இல்லை அல்லாவுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நன்றி பாராட்டணும். அப்போ தோழிங்க அறிஞ்சவங்க மாறிப்பாக அறிஞ்சவங்க எல்லாம் ஒருவன் இதுதான் நல்லா அப்படின்னு சொல்லி அவங்க மாறி ஆரிப்புகள் ஆகிட்டாங்க. அவங்களுக்குரிய அந்த இனம் நிலையும் இருக்கணும். அமதலி நாவில் புலி அல்மாரிக்குள்ள எலி கம்பெடுத்து ஒளி ஹசதி இல்லாட்டி ஒளி பார்த்தீங்களா? அது மாதிரி தான் அது இது இல்லாட்டி தான் அது இருக்குது. இப்போ அழகாக மாப்பிள்ள பாருங்க சார் இவங்க சொல்லியிருக்காங்க ஹசதி இல்லாட்டி மனசில் ஹசதை வச்சா விளையாட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அது சாப்பிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொருள்கள் தான் அதில் அவனை கெடுக்கிறதுக்காக வந்து சேர்ந்த பொருள்கள். அதை என்ன செய்யணும்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் இருக்கணும். அதுதான் அந்த ஐம்பெண்களையும் மடக்கி வாழுதல்னு சொல்கிறது. வாயிருக்குது, அதால் கெட்ட பேச்சுகள் பேசக்கூடாது. எல்லா நுணுக்கத்தை தான் மூளையை தந்திருக்கிறான். அதாக கொண்டு நாங்கள் நுணுக்கமான விஷயங்களை நல்ல முறையில் நல்லதுகளை யோசிக்கணும். என்னன்றது நான் விளங்கிக் கொண்டதேன். அதுதான் சரியாத்துக்கு இந்த சரியாத்துக்கும் தரீக்கத்துக்கும் முக்கியமானது. அல்லாவை அறியாத நிலையில் இருக்கக்கூடியது தரீக்கத்துன்னு சொல்லலாம். இதுக்கிற மட்டும் செஞ்சு கொண்டு இருந்தால் ராஜீவம் மட்டும் ஓதி கொண்டு இருந்தால் அது எங்கே ஆக போகுது? அதுக்காகத்தான் விளங்குவோம் மட்டும் தான் ராதிபு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கு. கொஞ்சமாவது விளங்கி கொண்டு இப்போ அதை விளங்கி இந்த முறைகள் வந்துட்டுன்னு சொன்னேன். அப்போ பரிபூர்ணமாயிடும். தொழுகைக்கு தொழுக தொழுகிறோம், ஷர்த்து இல்லாமல் ஷர்த்தை விட்டுட்டு தொழுதா சரி வருமா? சுத்தம் ஒரு ஷர்த்து. நாங்கள் இதை பார்க்கணும் பார்த்துட்டு அசுத்தம் நல்லா தெரியுது கண்ணுக்கு, அதில் நாங்கள் காயை போட்டு தொழுதா சரி வருமா? தொழுகக்கூடாது, ஷர்த்து பூர்த்தி ஆகும். இவ்வளோ மனிதனுக்கு இதுக்குரிய சத்துகளும் இருக்கு. நாங்கள் அந்த சத்துகளையும் நான் மனதில் பேணி வச்சு நல்லாவை அறிஞ்சு அதுபடி நடந்துக்கணும்னு சொன்னேன். நிச்சயமாகவே எங்களுக்கு சொர்க்கம் தான். ஆனால் எங்களை பிள்ளைய எல்லாருக்கும் சொர்க்கம் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இது இருக்கணும் அவள் எல்லாருக்கும் எது சத்தும் இருக்கணும். உண்மைதான், பிள்ளைகள் அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாம் எங்கே இருக்கான்னு அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொர்க்கவாதிகள் தான். வேறொரு பேச்சும் இல்லை. அல்லாஹ் தெரியாதவங்க தான் சிறுக்கில் இருக்கிறவங்க. சிறுக்கில் இருக்கிறது மித்தமே மோசமானது. இன்னும் சிறுக்க நல்லதுன்னு பெரிய பாவம். மற்ற எல்லா பாவங்களையும் விட மோசமான பாவம் அல்லாஹ் ரெண்டா மூணா நாலாக பிரிக்கிறது கூறு போட்டு. ஒரு மனிதனை துண்டு துண்டை துண்டு துண்டாக வெட்டினா எப்படி இருக்கும்? ஒரு மனிதனை துண்டு 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 துண்டாக வெட்டி நான் போட்டுட்டு அவனை பார்த்து கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? சித்திரவதை இல்லையா? மனோநிலை எப்படி இருக்குமேங்கிற வெட்டி போட்டதுக்கு பிறகும்
அவன் சீரான நிலைக்கு வந்துட்டான்னு சொன்னா ஐயோ ஏன் நான் செஞ்சேன்னு அவன் சொல்லத்தானே செய்வேன். அதுபோல அல்லாவை சித்திரவதப்படுத்துறதும் இந்த மாதிரி தான் கால் இருக்கி கை இருக்கி அது இருக்கி இருக்கு சொருக்கம் இருக்குமா அல்லாவுக்கு கால் கை முகம் அது இது எல்லாம் இருக்கும்னு சொல்றவனுக்கு சொர்க்கம் இருக்குமா? எங்க சொர்க்கம் இருக்க போகுது? ஒரு காலம் சொர்க்கம் இல்லை. முஷ்ரிக்கு எப்படி சொர்க்கம் வரப்போகுது? நஜீசே முஷ்ரிக்கனா மோசமான அசுத்தம். முஷ்ரிக்கும் முஷ்ரிக்கன் சொல்றவன் இந்த மோசமான அசுத்தமான அப்போ வாழ்ந்து செருக்கு எவ்வளோ தூரத்துக்கு பெரிய பாவம் ஒரு பக்கம் மற்ற ஒரு முஷ்ரிக்கு நஜீசு சுத்தமானவன். இப்போ அந்நிய இனங்கள் அது பள்ளிக்குள்ளே போனால் கழுத சொல்கிறாங்களே கழுத தான் ஒன்று. அவன் முஸ்லீம்களும் முஸ்லீம்களும் இருக்கலாம் அவங்கள. இப்போ எங்கள்லேயும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே அதுக்கு என்ன செய்கிறது? பள்ளிக்குள்ளே போய் தொழுதுட்டு வராங்களே அதுக்காக என்ன செய்வாங்க? உடலை கழுகி நான் செருக்கு போயிருமா? உள்ளத்தை தானே கழுவணும், அது நல்ல ஒழுங்கு பிரகாரம் கழுவணும். எங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க? அடுத்தவங்களை பார்த்துக்கணும் எங்களை முஸ்லீம்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பார்த்து அவனோட முஸ்லீம்னு சொல்கிறோம். யாரும் முஸ்லீம்க்கு அவனோட நான் முஸ்லீம். எத்தனை ஆயிரம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க யாரை காணா காணும்? எங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ செருக்கு போகிறதுக்காக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது வேலை இருந்தாலும் சரி, நாள் முழுக்க எங்களுக்கு வேலை தான் அந்த இருந்தாலும் கூட அதில் ஒரு பத்து நிமிஷமாக ஒதுக்கி அதுதாண்டா என்னத்தை விடணும் பண்ணணும் பார்க்கணும். இல்லை ஒரு புத்தகத்தை எடுத்து வாசி பார்க்கணும். எப்படி சொல்கிறாங்களா அது என்ன தெரியலைன்னு கண்டா தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்டுக்கொள்வது. அல்லாமல் நாங்கள் பாவிகளாக போகக்கூடாது இல்லையா? முஸ்லீக்கண்டா பாவி, முஸ்லீக்களாக பாவிகளாக இருந்தால் என்ன ஆகும்? பயத்தை பெறுறது எதுக்காக? இதை விளங்குறதுக்கு தான், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்ல. அப்படி தொட்டதுனால ஒரு சில நன்மைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. தொட்டதுனால பயத்து பெறுறதே முதலாவது என்னன்னு கேட்டால் அல்லாவை பற்றி அறியறதுக்காக தான். புதுப்பு நாயகம் என்ன செஞ்சாங்க அது தானே செஞ்சாங்க. அவனோட கிதாபுகளை நான் பார்த்தா அப்படி தானே வரும். புகுநாதர்கள் எல்லாம் அப்துல் கடமுடியும் பெரிய பெரிய மனிதர்கள் அவங்கள எப்படி நடந்து வந்தாங்க? அவங்க இதைத்தான் வழங்கினாங்க. இதை வழங்கப்படுத்தினதில் தான் குழப்பம் உண்டாது. குணாதிபதிகள் தான் அவங்க ஜிந்திக்கணும் சொன்னாங்களே. அவனுக்கு அது என்னன்னு தெரியாதான் காரணம். இன்றைக்கு அவனோட நூல்கள் தான் சிறப்பாக விளக்காரர்கள் கூட அந்நிய நாட்டில் கூட இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது உண்டானதே இருக்கு தான் தரிகத்து உண்டானதே. இதுதான் தரிகத்து உண்டானது. கொஞ்சம் கொஞ்சமாக வழியில் எடுக்கிறதுக்காக தான் தரிகத்து அக்கிகத்து மாதிபத்து. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வழியில் மேலே ஏற்றுறோம்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு படி. நாங்கள் அந்த மாதிரி படிகள் ஏறாமல் திடீரென்று ஏறிக்கொண்டு இருக்கோம். அதுதான் நல்லது. படிகள் ஏறிக்கொண்டு போகணும்னா கஷ்டம் கூட காரணம். இன்னும் லிஃப்ட்லேயே போயிட்டா விஷயம் முடிஞ்சது தானே. இப்போ லிஃப்ட் போட்டு வச்சிருக்காங்க, படியில் ஏறாமல் கிளேஷாக போகிறதுக்கு தான் லிஃப்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்களும் இதுக்கு லிஃப்ட் போட்டு வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஏறுறதுக்கு சரியான லிஃப்டாக சரியான லிஃப்டாக நாம உள்ளது. இப்போ அந்த நேரத்தில் உருவஜின் தூரண்டு வந்துட்டுது. இந்த லிஃப்டில் ஏறி லிஃப்டில் இறங்குது. சுதந்திர காலத்திலே லிஃப்ட் வந்தது. எல்லாரும் இல்லை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனால நாங்கள் நல்லா கவனமாக லிஃப்ட்
இல்ல சும்மா ஏறி அங்கிங்க போட்டு நசுக்கினா என்ன நடக்கும்? அங்கோடும் இங்க வரும், மறுகொள்ள திருநிக்கும் மறுகோடும். ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காரு, லிப்ட்ல ஏறி நசுக்கிருக்காரு, தெரிய அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதான் நான் அந்த தமாஷக்காரன் சொன்னேன், எல்லாம் சேர்த்துட்டேன். நட்டுக்க போன தான் போய் நின்றுட்டுதான், யாழ்லா யாழ்லா அடுத்து இந்த மண்டை போட்டு நசுக்கினாரோ, மறுக்கு கீழே வந்துதான் நின்றுட்டு தான் யாழ்லா இப்படி அடிச்சு 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 கடைசியில் கீழே வந்து நின்ற உடனே எல்லாரும் பார்த்துட்டு அவரத்தில் மேனேஜர் பார்த்துட்டு நான் ஒரு ஆள் வந்து கொண்டு அதை திண்டாடி கொண்டிச்சான் போ போய் பாருன்னு சொல்லி உள்ளே போனானே. இவர் என்ன செஞ்சார், பேசக்கூடியவர் தானே, இந்த பாஷை இந்த பேச முடியாதவர், நான் சொல்லுவாங்க என்ன இந்த ஊமை 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 பேசுகிற மாதிரி பேச சொல்லிக்கிட்டாரோ. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த ஊமையை கொண்டாந்து யார் போட்டு அனுப்பு அனுப்பு அனுப்பண்டு இல்லாட்டி அடிதான் விழுந்திருக்கும் குடிக்கிட்டு வெளியே போய். அதனால் லிஃப்ட்டும் சரியாக தெரிஞ்சிருக்கணும், கூட தெரியாமல் வேறு ஏதாவது நசுக்கி விட்டுட்டா அது விரிஞ்சிடும். மறு இதை போட்டு நசுக்கி மறுக்க விட்டுருவோம் அப்படித்தானே. ஆனால் படிப்படியாக எரிக்கொண்டு தான் போகுதுன்றாலும் வேகமாக போயிடுது. அதுதான் முக்கியம். எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இந்த எங்களுக்கு வகுப்பு வச்சு நடத்த முடியாது இல்லையா? இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு பிறப்பிக்க போகிறது சரியாத்தை பற்றி என்ன சொல்லிட்டு அது ஸ்கூலில் இங்கெல்லாம் அது செய்ய முடியாது. நேரான வழி இருக்குது, போயிட வேண்டியதாக இல்லை. எவ்வளோ காலத்துக்கு படித்து எவ்வளோ சந்தேகங்களை உண்டாகி கொண்டு சன்காமியில் படிச்சுட்டே திண்டாடினாங்க. படிக்கிறதுல இல்லை, எல்லாம் உள்ளத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி படித்து விளங்குறது தான் எல்லா நன்மைகளும் இருக்குது. ஒரு கிதாபை வாசிக்கிறதுலேருந்து வராது, அவங்க அவங்களோட விருப்பத்துக்கள் இருக்கிறாங்க. சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியங்களை போட்டு அவங்களே இருக்கிறாங்க, அதில் எங்களுக்கு சோல்வு இருக்காது. அதை சரியாக ஒழுங்கு பண்ணி விளங்கக்கூடிய முறையில் அதில் இருக்காது. அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு விளங்கக்கூடிய முறை. ஆனால் நாங்கள் எழுதுறது மற்றவருக்கு விளங்கக்கூடிய முறையில் தான் எழுதுவோம். அதனால் அந்த நூலுக்கு நான் நல்ல படித்து வந்தால் அதில் நன்மை இருக்குது. நல்ல கேள்வி கேட்கணும், ஆனால் அந்த கேள்விகளெல்லாம் இப்போ நான் பேசுகிற நேரத்தில் அதில் இருக்கிற அவ்வளோ விஷயமும் வந்துடுது. எல்லா விஷயங்களும் அதில் வந்து முடியும். இது ஒரு கேள்வி கேட்டோடனே அதில் பேசுகிற நேரத்தில் அவ்வளோ வந்து முடியும். எங்கே போனாலும் ஒரே இடத்துக்கு தான் போகணும். சுற்றியும் சுற்றியும் பூமியில் எவ்வளோ தூரம் போனாலும் கொழும்புல ஏறினா ரொம்ப கொழும்புக்கு வந்து தான் இருக்கணும். அந்த மாதிரி எதில் போனாலும் மெயின் பாயிண்டில் போய் நின்றும். அந்த விஷயம் எங்கெங்கெங்கே அப்படி போயிட்டாலும் எது மெயினோ அதில் வந்து நின்றும். அதுதான் தாற்பயம். கடைசியில் அந்த பாடல கடைசியில் வித்தாகி விரிந்தது நானே விரிவாக்கி ஒன்றாகி வித்தாக்கினேன். அப்படியே எல்லாம் வந்து கடைசியில் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கு. நான் உண்டாக்கினேன்னு சொன்னா மறுக உண்டு தான், அது ஒரு புள்ளி தான் நினைக்கக்கூடாது. பரிபூர்ணம் தான், பரிபூர்ணமாக நினைக்கும். ஒரு புள்ளி அக்காகாது இல்லையா, பரிபூர்ணம் அதை உண்டுன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் விரிவடைஞ்சி பலவானதை நாங்கள் உண்டாக்குறோம், அதுதான் அந்த புள்ளி சொல்லுவாங்க. உண்டு இப்போ நாங்கள் அவர் பேனாவாக வச்சு எழுத எடுத்துட்டோம் சொன்ன கையில், அதே இதில் வச்சால் முதல்ல என்ன வருது, புள்ளி தான் புள்ளி எழுதுறது. எழுத வச்ச உடனே புள்ளி, அதுக்காக தான் அது விரிவடைஞ்சு கொண்டே போகணும். அப்போ ஒரு சின்ன புள்ளி தான் விரிவடைஞ்சு அவ்வளவு தூரத்துக்கு. என்ன மூலம் எழுதி பார்த்தீங்களா? புள்ளி கையை வச்ச உடனே ஒரு புள்ளி,
நான் மறந்து கொடுக்குற மாதிரி அல்ல, மறந்து நீங்க உண்டா 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 இன்னி அண்ணி போட்டுவீங்க. அதில் புள்ளி ஒன்றும் இல்லையே, இருக்குதா? ஆனால் ஒன்று பேர் எழுதுகிற நேரத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டு தான் எழுதுவாங்க. அப்படித்தானே? இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு புள்ளி, சில நேரங்களில் கடிதத்தை எடுத்தேன் ஒரு புள்ளியை வச்சுட்டு எழுதிக்கணும். அந்த புள்ளி தான் அதுதான் அப்படி என்ன நம்பிக்கை, அந்த ஞாபகத்துக்காக அந்த ஒரு புள்ளியை வச்சிருது. புள்ளியில் தான் எல்லாமே இருக்குது, புள்ளியை கூட தான் எல்லாம் ஆகுது. எவ்வளோ பெரிய மீன் பெரிய புத்தகமாக இருந்தாலும் ஒரு புள்ளியால் தான் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய புத்தகத்தை நாங்கள் எழுதுறா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு புள்ளியில் தான் எல்லாமே இருக்கு. ஒரு புள்ளி இல்லை கை, அதாவது அந்த வேண்ட புள்ளி மட்டுமல்ல, நான் கையை வைக்கிறோமே இப்போ பே எழுதுறதுக்கு கையை வைக்கிறோமே அதுதான் புள்ளி. பே இல்லை, எழுதுறதுக்கு நாங்கள் இப்படி வச்சுட்டு தானே எழுதணும். அப்போ அந்த புள்ளி ஆரம்பத்தில் இந்த பேமா அப்படித்தானே, இங்கிலீஷ் எடுத்தாலும் அதை வச்சுதானே எழுதணும். ஆனால் எங்களுக்கு தெரியாத புள்ளி கோடு போடுறது எடுத்த உடனே எழுதுறதுனால, ஆனால் ஒரு புள்ளி வந்துட்டு தான் இல்லை எழுத்த முடியும். நல்ல மூளை மாதிரி, நல்ல மூளை மாதிரி, சிறப்பான மூளை மாதிரி, உண்மைதானே? விஷயத்தை வழங்கின பிள்ளையா நல்ல மூளை மாதிரி, உண்மையான மூளை மாதிரி. எங்கட பிள்ளைகளாக இருந்தாலும் நீ மூளை மாதிரி விட மேலும் சிறப்பான் சொல்லணும். பல வகை இல்லை, அவங்களுக்கு அரபி தெரியும், அரபி தெரியுமாண்டாலும் எப்படி தெரியுமாண்டா, அதெல்லாம் அப்படி தெரியும்னு சொல்லிடுவோமே. இருந்தாலும் அந்த அந்த வேர்ட்ஸுகளை போடாமல், சொற்களை போடாமல் இந்த விளங்கப்படுத்தக்கூடிய சக்தி எங்களை உள்ளே எழுதி தமிழ்லேயே விளங்கப்படுத்திக்கலாம். இந்த காலம் இந்த மாதிரி இருக்கணும், அதான் அறிவாக மறந்துடக்கூடாது. இருக்கிற புஸ்தகங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டணும். வாசி வாசி வர நேரத்தில் வந்தோம்னா பரிபூர்ண நன்மைகள் உண்டாகும். இதை நீங்கள் கேட்டாலும் ஒரு இடத்துல தான் போய் நிற்கும், ஆனால் பல பிரிவுகளோட ஒரு இடத்துல போய் நிற்கும். மனிதனுக்கு மயக்கம் வர்றது நல்லது, மயக்கம் தான் சந்தேகம், சந்தேகம் கேட்டால் ஒரு குளத்தை குழப்பி விட்டுக்கணும். குழப்பி விட்டதுக்கு பிறகு என்ன வரும், கடைசியாக வரது தெரியும். இருக்கிற பொருள்கள்லாம் வெளியே வந்துடும், அப்போ சந்தேகம் நிறைய வரும். இது என்ன மீன், அது என்ன மீன், இது என்னென்னமோ அதை அப்படி சொல்லுங்க. பெரியவங்களை சந்திச்சா துவாச்சிங்கன்னு சொல்லலாம், பெரியவங்களை சந்திக்க போகும்போது சரியாத்தான்.
சொல்றத கூட அவங்க செய்யற துவாவில நன்மை இருக்கும். ஆனா உண்டு அடங்கி இருக்கிற வழிமார்கள் கிட்ட போய் கொண்டு அல்லாஹ் மூவர்ல ஒரு ரஹ்மான் சொல்லி கேட்டுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது என்ன, இவங்க பொருட்டாலே எங்களுக்கு அல்லாஹ் நீ அருள் புரிவாய், எங்களுக்கு நல்ல வாழ்வை தருவாங்க, இதெல்லாம் கேட்க அவங்க பொருட்டாலையும் தான் கேட்கணும். அவங்களுக்கு நீங்க போய் கொண்டு துவா கேட்க போகக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் அப்படித்தான் போய் வந்தேன், எனக்கு பிடிக்கல. விலாயத்தோடையவங்களா இருக்கல, ஒரு பொது மனிதராக இருந்தார், ஆனால் விலாயத்து பட்டம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அல்லாஹ் மூவர்லவோ ராமோண்டதுல பிரச்சனை இல்லை. எங்கட துவா அப்படியா நாங்கள் தெரிஞ்ச பிள்ளைகள் போய் செய்கிறது துவா அவங்கள சொல்லக்கூடாது. அது அவங்கள்ட்டும் சொல்லலாம், அது ஒன்று துவா செய்வாங்க நல்லது தான். அது என்ன போதோ தெரியாது, என்னைய காப்பாத்துங்க துவா செய்யுங்க. ஆனா என்ன சந்தேகத்துல இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையாவது சந்தேகம். அவங்க வர்ற எண்ணமே வேற விதமான எண்ணத்துல அதுதான் நல்லாக்கி எல்லாம் நல்லாக்கி வைக்கட்டும்னு சொன்னேன். அவரை அவரோட வார்த்தைகளை அவரோட சொற்களை அவரை நல்லாக்கி வைக்கட்டும், காவிரான எண்ணங்கள் விடாம. சரிதானே, மொத்தம் மோசம் கொடுத்தாப்பிலே மொத்தமே மோசம் போச்சு. யாரும் போய் அண்டிடுறாங்க. எங்களுக்கும் பொருந்தும். அவங்களுக்கு எது பொருத்தமோ அதை நான் சொல்லணும். இன்னைக்கு யாருக்கு கஞ்சி விருப்பமோ கஞ்சி குடிக்கிறதுக்கு, தடுமலை இருக்கிறதுக்கு கஞ்சி குடிங்க. ஏன்
நல்ல சுகத்தோடு ஒரு ஆள் வந்திருக்காருன்னு பிரியாணி ஆகிட்டு பிரியாணி சாப்பிடுங்க. அவங்க அவங்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கும். இவருக்கு தடுமல் இருக்குது, கண்டுபிடிக்க முடிஞ்சது, அவர் நல்லா இருக்காரு, நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க இல்லையா அப்படின்னு. ஒரு அல்லாஹ் பார்த்துட்டு நல்லா பிரியாணி சாப்பிடணும் பயந்து கொண்டு இருப்பாரு. பிரியாணி கிடைக்காது. படித்தவர் வந்தால் படித்தவருக்கு தானும் இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு மூடம் வந்துட்டான்னா அவனுக்கு பெரிய தானத்தை கொடுத்துங்க. அவங்க அவங்களோட அந்த மாதிரி பேசணும். ஒரு ஞானி வந்துட்டார், அவரோட ஞானத்தார ஞானம் பேசணும். ஒரு கடலை வியாபாரி வந்துட்டார், அவரோட கடலை வியாபாரத்தை பற்றி பேசணும். பூமி சாஸ்திரம் தெரிஞ்சவர் வந்துட்டார், அப்போ அவருக்கு எங்களை விட கூட தெரியுமா, அவருக்கு பேசுறதுக்கா ஏதாவது ஒன்றை கூட விட்டுருவோம். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். எங்களுக்கு கொஞ்சம் அறிவு அதில் வரும். வருந்தா நீங்கள் அந்த மாதிரி அந்த ஆக்களோட பேசி அனுப்பிட்டே சொல்லுவேன். அப்படின்னு ஒரு கடலை வியாபாரி இருந்தார், வந்து பேசுவார், அவரோட கடலையை பற்றி பேசுவேன். எழுத்து கூட பிடிச்சிருக்காரு, அவங்களோட போய் பேசினேன். இது ஒன்றும் சம்மந்தமாக ஒன்றும் பேசலையே, கடலையை பற்றி தான் கேட்டாங்க. நான் அவரோட பேசுறது தான் நான் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன். கடலை வியாபாரத்தை நல்லா செய்யுங்க, அதானே சொல்லுவோம். பிரச்சனை இல்லாம விட்டுட்டா முடிஞ்சது. ஒண்ணுமே தெரியாத வந்த உடனே நாங்க தவிர விஷயத்தை போட்டோம்னே அவன் குழம்பு நிக்க ஊரெல்லாம் போய் சொல்ல, சரி அந்த களத்தை விட்டுங்க களத்தை விட்டுங்கன்னு அவன் சொல்லுவார. இங்கேயோ குழப்பம் போய் சொல்லுதான், சரியா அழகா சொல்லியிருக்காங்க. இதா இருந்தா இது சரியா சொல்லணுமா சொல்லுங்க. ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஒரு சிலருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இந்த காலத்துக்கு பொருந்தாது. என்ன செய்யணும் பொருந்த வைக்கிறது? ஒட்டக்கூடிய நல்ல கம்மை கொண்டு போய் ஒட்டி விட்டுருக்கணும். அப்போ தான் பொருந்தும். பொறுத்துறது பொருந்துடுது. அழகிய பெண்கள் அவர்களை கண்டால் சொல்லாவ அல்லாஹு அக்பர் வாங்க பார்த்தோன்னே அந்த அளவுக்கு அவங்கள அழகம். இதாரா அத்தாகவான் சொல்லுன்னு அவங்க சொல்லுவாங்களாம், மாகாட்சி இந்த பெண் அந்த மாதிரி தான் எழுதுறாங்க. சுவாது மாகாத்தி இல்லாமினல் அம்லாக்கி முகபிரதன் செய்தி சொல்லப்பட்ட மலைக்கள் இருக்கிறாங்களே அவங்களே தவிர வேற இவங்க மனிதர் அல்லன்னு சொல்லுவாங்க. அந்த பெண் அழகான வார்த்தைகள் பார்த்து யாரா தகவான் பூர்ண முகபிரதன் மாகாத்தி இல்லாமினல் அம்லாக்கி முகபிரதன். இதை படித்ததுக்கு தானே, இது படித்ததுனால தான் விட்டுப்பட்டாங்க.
படிச்சு கொண்டு போகிற காலத்தில் சொன்னாங்களாம், சுல்லாக்கிட்ட வந்து சுல்லா சுல்லா அவங்கள பற்றி இதுதான் படிச்சு கொண்டு போகிறாரு, இன்னொரு மித்தம் மோசமாக எல்லாம் எழுதியிருக்காரு, எனக்கிட்ட குதிரையாக ஒரு பெண்ணாக இந்த மாதிரி எழுதிருக்கு. அவங்க அந்த மாதிரி அவங்கள விவரிக்கிறாங்க. ஏன் அவ்வளாவே சுவாதன்னு சொல்லி தானே படிக்கிறாங்க. படிக்கிறேன்னு ஞானிகளுக்குள்ள வார்த்தைகள். இப்போ உடனே அதை சுழலா பார்த்துச்சுனாலும் அப்படி விரிவாக படிக்கிறாங்க, உடனே வெட்டி போடுங்க, அவரை வெட்டு அவரை கொலை செய்துருங்க. இப்போ தேடிக்கு வந்து அவங்க தேடிக்கு வந்துக்கிறாங்க, இவங்க இங்கே வந்துட்டாங்க. அப்போ தான் இதை படித்து கொண்டு போகிற நேரத்தில் பார்த்தா நல்ல அழகான வார்த்தைங்க. அந்த மேலே உண்ணிகள் இருந்ததுன்னு சொன்னால் அதை அப்படி குலுக்கி விடுமாம் அந்த குதிரை, உண்ணியாலும் கீழே வந்துடும். இவ்வளோ அழகு பாருங்க. இந்த அப்போ அவங்க தேடிக்கொண்டு போகிறாங்க, இங்கே இதெல்லாம் முடித்தாச்சு, அவங்களோட இவங்களோட போர்வையும் போர்த்தி குடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க போகிற நேரத்தில் ஆகப்பட்டாங்க, பட்டு போட்டுட்டாங்க, வெட்டிட்டாங்க. வெட்டினோடனே வந்து சொன்னாலாம், சொல்லலாம் நாங்கள் வெட்டிட்டோம், ஒரு பெரிய வேலையை செஞ்ச மாதிரி செஞ்சதாக நமக்கு உண்மை தான். ரசூலுல்லாஹ் சொன்னது சரி, ரசூலுல்லாஹ் சொன்ன வேலையை செஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய வேலை தான். அப்புறம் உடனே வெட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வெட்டினவருக்கும் சொற்கம், வெட்டப்பட்டவருக்கும் சொற்கம். யார் அல்லாவா சொன்னா இது? அப்போ யார் சொன்னது? உமாரமைத்த இதரமைத்த உமாரமைத்த இதரமைத்த நீங்கள் வீசின பொழுது நீங்களில் வீசினது அல்லா தான் வீசினது, நீங்கள் சொன்ன பொழுது நீங்களில் சொன்னீங்க அல்லா தான் சொன்னீங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் சொர்க்கம் தானே, அதுக்கான வேற பேச்சுங்க. அந்த வார்த்தை தான் விட்டுப்பட்டவங்களுக்கும் சொர்க்கம், வெட்டினவங்களுக்கும் சொர்க்கம், ரெண்டு பேருக்குமே சொல்ல அதுக்கு தான் கூலி கொடுத்தாச்சு. சொர்க்கத்து சொர்க்கம் கூலியாக போயிட்டுது, எனக்காக வேற ஒன்றும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் சொன்னது தான், ரசூலுல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் சொன்னது தான். அதை எப்படின்னு கேட்பாங்க மடையன், அவ கேட்குறவன் முழு மடையன் முட்டாள், இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறவங்க. குரானில் சொன்னதுக்கப்புறம் அவங்க வீசினா அல்லா தான் வீசினான், அவங்க சொன்னால் அல்லா தான் சொன்னான். ஹதீஸும் அல்லாஹ்லேருந்து வந்தது தான், ஹதீஸும் அவங்க வாயால் சொன்னது சொல்லி அது ஒரு மாதிரி இருக்கும். காலல்லாதாலான்னு சொன்னது அது வேற, ஹதீஸ் கொதிச்சு அது ஒரு மாதிரி இருக்கும், குரான் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாமே அதுலேருந்து வந்தது தான். ஒரே ஃபேக்ட்ரியில் செஞ்ச சாமான்கள், ஒரே வக்கீல செஞ்ச பல வகை சாமான்கள் பொருள். என்ன மோடி நீங்க அப்படி பாத்துக்கிறீங்களா? ஒரே வக்கீல செய்த சாமான், நீங்க போட்டு செருப்பு ஒரு மாதிரி இருக்கும், உங்க வீட்டுக்கு வாங்குற செருப்பு ஒரு மாதிரி இருக்கும், இதே உங்க நீங்க வாங்குற செருப்புலயே பல வகையான செருப்பு இருக்கும் இல்லையா? ஆண்களுக்கு வேற, பெண்களுக்கு வேற, குழந்தைகளுக்கு வேற. சுழலாடைய சிறப்பு சிறப்பே தான், அது எதுவும் பேசுறதுக்கு எவனாலே மேலா, எதை செஞ்சாலும் அது அழிவு அழிவு தான். அந்த புக்கில் தமிழ்லையும் எழுதுறேன் நான், நல்லா வாய்ச்சா எல்லாருக்கும் நல்லா வரும். சுல்லா பற்றி எவ்வளோ அழகாக அவங்க கொண்டிருக்காங்க. தண்ணி குளிராக இருக்கும், அந்த தண்ணியை குடிச்சு குடிச்சுட்டா உடலெல்லாம் குளிரடைஞ்சி ஆள் ஹலாக்காயிடுவார். அவரது காரணம் என்னன்னு கேட்டால், அதே குளிர் அந்த தண்ணி, அதை குடிச்சிட்டால் அதிலே மாய்ந்துருவாங்க.
தண்ணியை குடித்தா உடல் எல்லாத்துலேயும் அந்த தண்ணி பட்டு உள்ளுக்கு குடித்து அந்த அதுலேயே அவங்க ரெண்டரை கலந்துருவாங்க. இவ்வளோ அழகான வார்த்தை வேறு மிகுதியாக இருந்திருந்தாங்க. பொருள் அழகாக அழுகினாத்தான் இல்லாட்டி கொஞ்சமும் பொருந்தாது. விளங்காது. பழங்காலத்தில் இந்த இருக்கிற இலக்கணங்கள் இலக்கியங்கள் அதாவது ஐங்குறு நூறு மாதிரி நான் எழுதி அது மாதிரி உள்ள மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. இத்தனை காரணமாக சொல்லுக்கு சொல் மாதிரி தான் இருக்கும். அந்த சொல்லுக்கு நாங்கள் தேவையான இடங்களை கொடுத்து அதை சரி பண்ணி வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி தான் இருக்கும். பெரும் புதினமான இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்லா படித்து கொடுத்துட்டா நல்லா வந்துடும். உலகத்தோடு வேலை படிச்சு கொடுக்கணும். சும்மா போய் எடுத்துட்டு இந்த ஒழுங்கப்படுத்தினதுக்கு அது சரி வராது. இப்போ அப்படித்தானே மதரசா இருக்குல்ல. இப்போ நாங்கள் இதை படித்து கொடுத்துட்டோம், நாங்கள் மந்திரிக்க படித்து கொடுத்துட்டோம் சொல்லி போகிறாங்களே இல்லாமல் அதுக்குரிய ஒழுங்குமுறைகள் ஒன்றுமே இல்லை. வார்த்தை பொருள் வார்த்தை பொருளும் சரியாக சொல்லியிருப்பாங்களான்றது சந்தேகம். அதையும் தான் நான் சீவனமான யோசிக்கிறேன். இப்போ அப்போ படிக்கிறதுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் எப்படி நிலைமைச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இப்போ சிலபஸ் வந்து போட்டிருந்தேன், போட்டு உங்களோட நீ பேசி ஒழுங்கு பண்ணிக்கொடுங்க. எல்லாரும் ஒரு பாடம் எடுக்கணும்.